படுக்கும்போது ஒரு 11 மணி இருக்கும். நாடகம்லாம் பார்த்துட்டு படுத்தோம். படுத்து 10:30 நாங்கள் படுக்கும்போது சரியாக 11 மணிக்கெல்லாம் நாங்கள் படுத்துட்டோம். படுத்து தூங்குறோம். தூங்கி கொண்டு இருக்க போக்கெல்லாம் திடீரென்று ஒரு தணல் கிட்ட அடிக்கிற மாதிரி, அடுப்பு கிட்ட நின்றா இப்படி ஒரு தணல் அடிக்கும், அந்த மாதிரி மேலுக்கு சூடாக வருது. அப்போ கொஞ்சம் நேரம் சில சில சூடு வருது. சூடு வரப்போக்கா நான் பார்த்தேன், என்னடா இப்படி சூடாக இருக்குது, இங்கே சிமிலி வச்சுருக்கோம், சிமிலியா சூடு அப்படின்னு எழுப்பி பார்த்தேன். சிமிலி இல்லை, சிமிலி சிமிலி பாட்டுக்கு பத்து கொஞ்சமாக தான் பற்றி கொண்டு இருக்கு முன் துண்டில். அதுக்கப்புறம் நான் எழுப்பி உட்காந்து என்ன இப்படி இந்த சூடு வருதுன்ட்டு எழுப்பி இப்படி எழுப்பி பார்க்கும்போது, குசினி பக்கத்தை பார்க்கும்போது குசினிக்கும் பின்னுக்க மூணாவது துண்டில் பின்னுக்கு இருந்து நெருப்பு ரெண்டாவது துண்டுக்கு வந்துருச்சு, ஓண்டு வருது. அப்போ தான் நான் எழுப்பி பார்த்து இப்படி வந்து கொண்டு இருக்குது. நான் அப்போ சரி குசினியை திறந்து பார்ப்போம், குசினிக்கு பின்னுக்கு இருந்து தானே வருது. குசினி கதவை திறக்க போக்கில் நெருப்பு முன்னுக்க வந்து இந்த மூஞ்சி கையெல்லாம் சுட்டு போச்சு. அதோட தான் நான் வெளியே வந்து வெளி கதவை திறந்து உள்ளேயும் புருஷனையும் ஏற்பாடுக்கிட்டு வெளியே பாஞ்சோம். வெளியே பாஞ்சு நாங்கள் கத்துனோம், இப்படி வெளியே கதவை திறந்துட்டு பாயிரும் பின்னுக்கு வந்துருச்சு நெருப்பு. அதோட கத்துன எல்லாரும் வெளியே வாங்க வெளியே வாங்க, நெருப்பத்துது நெருப்பத்துன்னு கத்துனோம்னா தான் ஜனமெல்லாம் வெளியே வந்து காத்துக்கு நாலு பக்கமும் பார்த்து எல்லா வீடும் பிடிச்சி. அதுக்கப்புறம் தான் நாங்கள் அந்த தீயணைக்கு திணைக்களத்துக்கு தெரிவித்தோம். அவங்க வர வரும்போது இப்படியே 12:30 1 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க வர முந்தைய எல்லாம் எரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் கணக்காக எரிஞ்சு இருக்கும்போது வந்து தான் அமர்த்தினாங்க. இப்போ எங்களுக்கு ஒன்றுமே எடுக்க ஐடி கார்டு சர்டிஃபிகேட் அது இது உடுப்பு எல்லாம் சாமான் அப்படியெல்லாம் நாங்கள் உயிர் மட்டும்தான் பொழைச்சது, மிச்சம் வேறு ஒன்றுமே இல்லை. உடுத்த உடுப்போடு வெளியே வந்து நின்றது தான் மிச்சம். அவ்வளோ சனமும் எல்லாம் பத்து பத்துனது தான் மிச்சம். சனத்துக்கு ஒன்றும் ஆகலை. ஒரு சின்ன பிள்ளைக்காவது ஒரு விபத்து நடக்கல. ஆனால் எங்களால் இப்போ ஒன்றுமே செய்ய முடியாத நிலைமையில் இருக்கும். உங்களுக்கு முடிஞ்சால் உங்களுக்கு முடிச்ச இந்த உதவியை சரி செய்யுங்க. நாங்கள் அதாவது இந்த பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் பெரிய வேலைக்கு வேலை செய்கிறவங்க இல்லை, எல்லாம் கூலி வேலை. அந்த அன்னைக்கு வீடுகளில் போய் ஒரு உடுப்பு கழுவி இந்த சட்டிப்பான கழுவி அப்படி தான் நாங்கள் ஒரு 200 ரூபா சம்பளத்துக்கு 150 ரூபா சம்பளத்துக்கு அன்னன்னைக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்து எங்கள்கிட்ட வாழ்க்கை இங்கே போகுது. எங்களோட புருஷமாக இருக்க தேயில ஸ்டோர் அங்கே இங்கே எல்லாம் கூலி வேலைகள் ஆட்களும் வீட்டு வேலைகள் போய் செய்து அதில் தான் எங்களோட ஜீவனம் போகுது. அதனால் உங்களுக்கு முடிஞ்சன்னு சொன்னால் அரசாங்கத்தால் சொல்லி எங்களுக்கு இந்த வீடுகளை கொஞ்சம் செய்து எங்களுக்கு தேவையான அதாவது ஒரு சாப்பாடு இதுகளுக்கு தேவையான ஒரு பாத்திரங்கள் அது இதை கொஞ்சம் உதவி பண்ணி தந்தால் மிச்சம் புண்ணியமாக இருக்குது. அவ்வளோ தேங்கல் நாங்கள் அது இது கேட்கல. எங்களுக்கு கல் விடுத்தாங்க, எங்களுக்கு அப்படி தாங்க இப்படி தாங்கன்னு கேட்கல. எங்களுக்கு முத மாதிரி இருந்த மாதிரி பலகையால் அடித்து தவறங்களை போட்டு தந்தாலும் போதும். நாங்கள் எங்களோட வீடுன்னு சொல்லியிருந்து ஒரு கஞ்சாவது காய்ச்சி குடிச்சிட்டு இருக்கிறதுக்கு நிம்மதி அதுதான் வேணும். எங்களுக்கு இவ்வளோ சாமானம் போனதை பற்றி நாங்கள் நினைக்கிறோம். எங்களை உயிர் பொழைச்சி இருக்கிறமே அதே போதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். எங்களுக்கு முடிஞ்ச அவங்களுக்கு எழுமினா எங்களுக்கு ஒரு வீடு மட்டும் செஞ்சுட்டாங்க மாதிரி இந்த ஒரு வேறு ஒன்றுமே நாங்கள் கேட்கலவங்கக்கிட்ட எங்களுக்கு முடிஞ்சால் அதை செஞ்சுட்டாங்க. நாங்கள் அண்டன்னைக்கு உழைச்சி சாப்பிட்றவங்க எங்களுக்கு நீங்கள் எங்களோட ஒரு இறக்கத்தை பார்த்து சரி இதை செஞ்சுட்டாங்க. இவ்வளோத்தான் நாங்கள் கேட்குறோம்.